கோவை சொக்கம்புதூர் சுடுகாட்டில் சிவராத்திரி முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சுடுகாட்டில் மாசாணி அம்மன் மண் உருவத்தை சிதைத்து அதிலிருந்து மனித இலும்பை வாயில் கவ்வியபடி நள்ளிரவில் ஆக்ரோஷமாக மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சொக்கம்புதூரில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் மயானத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சியானது நடத்தப்படுவது வழக்கம். சொக்கம்புதூர் மயானத்தில் களிமண்ணால் அமைக்கப்பட்ட மாசாணியம்மன் உருவத்தை வைத்து மேலகாலம் வழங்க நள்ளிரவு பூஜைகள் நடத்தப்பட்டது. கையில் அருவாள் சூலாயுதம் போன்ற ஆயுதங்களுடன் மயான பூசையில் ஈடுபடும் பூசாரி மாசாணி அம்மனின் களிமண் உருவத்தை சுற்றி ஆக்ரோஷமாக நடனமாடியபடி பூஜை செய்தார். இதைத் தொடர்ந்து மாசாணி அம்மனின் இருதயத்தில் இருந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அதிலிருந்து மனித இலும்புகளை எடுத்து வாயில் கவ்வியபடி மயானக்கொலை நிகழ்ச்சியில் பூசாரி ஈடுபட பக்தர்கள் ஆரவாரத்துடன் மயானக்கொலை நிகழ்ச்சியை நள்ளிரவில் கண்டு பரவசம் அடைந்தனர். பின்பு மாசாணி அம்மனின் உருவத்தின் இருதய பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சொக்கம்புதூரில் உள்ள மாசாணியம்மன் கோவிலுக்கு கொண்டு சென்று அங்குள்ள மண்ணை வைத்து பூஜை செய்தார். நள்ளிரவில் நடைபெறும் இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது சொக்கம்புதூர் பகுதி மக்களின் நம்பிக்கை. இதுபோன்று கோவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிவராத்திரி முன்னிட்டு நள்ளிரவு பூசைகளானது நடத்தப்பட்டது. குறிப்பிடத்தக்கது, இந்த நிகழ்வில் சொக்கம்புதூர் ஆனந்த், மதன், பால்ராஜ், கரிகாலன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இங்கே சொக்கம்புதூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பேசுகிறோம்.
ஓ, ஸ்ரீரங்கால பரமேஸ்வரர் ஆலயத்துடைய 132வது மகோத்சவ திருவிழா, அதனுடைய மயான பூஜை நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கோம். இது சொக்கம்புதூர் மயானம். ஆக்சுவலாக இங்கே வந்து மாசாணியம்மன் சிலை செய்து தானியங்களை கொண்டு வந்து சாமிக்கு படைச்சு இங்கிருந்து அங்காள பரமேஸ்வரி சக்தியை அழைச்சி, அதாவது சுடுகாட்டில் அங்காள பரமேஸ்வரியை அழைச்சி இங்கிருந்து ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஐதீகம். அந்த இங்கிருந்து புறப்பட்டு வர அந்த தெய்வத்தை காலையில் அபிஷேகம் செய்து குளிர் வச்சு திருமாங்கல்ய பூஜை செய்து நாளைக்கு மத்தியானம் பூக்குழி இறங்குறது எங்களுடைய வழக்கம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 132வது வருஷமாக இது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பெரியவங்கள், எங்கள் தாத்தா, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அப்பிருந்தே இதே மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸுமே இதே போல் எந்த மாற்றமும் இல்லாமல் அடி பிறழாமல் முதல் நாள்லேருந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை நிகழ்வாக அதோட தொடர்ச்சியாக இப்போ இன்றைக்கி நைட்டு இங்கே மயான பூஜை நிகழ்வு நடக்குது. சொக்கம்போது மொத்த சொக்கம்போதருடைய மக்கள் செய்கிறது நாங்கள் வந்து சொக்கம் குடும்பம். ஆக்சுவலாக குடும்பம் சொக்கம் குடும்பம் சொக்கம்போதூரில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற குடும்பம். மயான கொள்ளையுடைய விளக்கம் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து சிவபெருமானுக்கு பிடிச்ச சித்த பிரம்மையை விளக்கிறதுக்காக, அவரை வந்து குணப்படுத்துறதுக்காக அங்காள பரமேஸ்வரி அவதாரம் எடுத்து தான் சொல்லுவாங்க. இதோட ஆக்சுவலாக தாத்பரியம் வந்து தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லப்படுற விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மேல்மலையனூர் கோவிலில் முதல் முதலாக அங்காள பரமேஸ்வரி ராத்திரி நேரத்தில் பேய்களோட பேயாகவும் ஆவிகளோட ஆவிகளாகவும் வந்து ஆடினதாக ஐதீகம். ஸோ அந்த ஒரு நிகழ்வு தான் சிவபெருமானுடைய சித்த பிரம்மை தெளிஞ்சதாகவும் ஐதீகம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் இங்கே சொக்கம்போதூர் அங்காள பரமேஸ்வர ஆலயத்தில் நாங்கள் வந்து அர்த்தராத்திரியில் மயானத்தில் இந்த மயான கொலை நடத்துகிறோம். இந்த தருணத்தில் அங்காள பரமேஸ்வரி இந்த இடத்துல வந்து எல்லாத்து கூடவும் கூட்டத்தோட கூட்டமாக எங்களுள்ள ஒவ்வொருத்தராக வந்து ஆடுவாங்க, இங்கிருந்து அவதரிப்பாங்க அப்படிங்கிறது எங்கள் நம்பிக்கை. ஸோ இங்கிருந்து அழைச்சிட்டு போகிற அந்த தெய்வத்தை நாங்கள் கோயிலில் போய் காலையில் குளிர்விச்சு எங்களுடைய பூக்குழி பிரார்த்தனையை செய்யப்போகிறோம். காலையில் ஆக்சுவலாக இங்கிருந்து அதான் சொன்ன மாதிரி இங்கிருந்து அழைச்சிட்டு போகிற தெய்வத்துக்கு காலையில் அபிஷேகம், மகா அபிஷேகம் நடக்கும். ஸோ சாமியை குளிர்விச்சு திருக்கல்யாண பூஜை நடத்தி பூக்குழி இறங்குற அந்த நிகழ்வு நடக்கும். நாளைக்கு நைட்டு ஜடாமணி பூஜைன்னு சொல்லப்படுற ஊர் சுற்றி வர நிகழ்வு நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் இரவு சுவாமியுடைய ஊர்வலம், உற்சவர் ஊர்வலம் நடக்கும்.